ஹாய் கைஸ் என் பேர் ஆர்டானிஷ் விஜய் இருந்தார். இந்த விட இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த புக்கை வந்து இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க புக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான புக்கு தான். அதாவது டிஃபன் வகைகள் விதம் விதமாய் 150 டிஃபன் சைடிஷ்கள். டிஃபனும் கொடுக்குறாங்க, இதில் சைடிஷும் கொடுத்துருக்காங்க. அதாவது 150 டிஃபனும் 150 சைடிஷும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற சைடிஷ் நீங்கள் வந்து இந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். இந்த புக்கு வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புக்கு வந்து வே சாந்தி எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த புக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த புக்கு வந்து 70 ருபீஸ், அதாவது ஆப்பம், இட்லி, தோசை, அது மாதிரி வடை எல்லாமே, அதாவது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸும் இந்த புக்கில் வந்துருக்கும். இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். அப்படின்னு பார்த்தோன்னா, அதை நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். நம்ம எதாவது பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து பேப்பரை கொடுத்து தான் வாங்குகிறோம். அதாவது 10 ரூபாவாக இருக்கட்டும், 20 ரூபாவாக இருக்கட்டும், ஏன் 2000 ரூபாவாக கூட இருக்கட்டும், அதுவும் எல்லாமே பேப்பரால் தான் செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம பேப்பரை கொடுத்து தான் எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்தது இப்போ வந்து நம்ம எதாவது எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் எழுதுனாலும் நம்ம வந்து பேப்பரில் தான் எழுதுகிறோம். அதுதான் நம்மளை வந்து போஸ்டிங் கொடுக்குது. அதனால் நம்ம வந்து பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி காய்ஸ், யார் வந்து அதிகமாக பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சைனா தான். ஆமாம் காய்ஸ், சைனா தான் பேப்பரில் வந்து நம்பர் ஒன் ப்ரொடியூஷனில் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து 25% ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது 100%ல் வந்து அவங்க 25% வந்து அவங்க தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பேப்பரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதே சைனா தான். அதே 1900 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பேப்பர் வந்து சைனாவில் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பேப்பர்ஸ் வந்து, அதாவது பேப்பர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பேப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எஜிப்ட் வேர்டிலேருந்து தான் பேப்பர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சு. அதுக்கப்புறமேல் ஒரே ஒரு பைன் ட்ரீலேருந்து எத்தனை பேப்பர் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 80,500 பேப்பர்ஸ் வந்து ஒரே ஒரு பைன் ட்ரீலேருந்தே செய்யலாம். அடுத்தது, அதாவது நம்மளோட மரம்லாம் வெட்டுறாங்களே நிறைய பேர், அதில் வந்து 42% ஆஃப் மரம் வந்து பேப்பருக்காக தான் வெட்டுறாங்க. அடுத்தது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு A4 ஷீட் செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் நினைக்கிறீங்க? 10 மில்லியில் 200 மில்லி, 10 லிட்டர் தண்ணி வந்து ஒரே ஒரு சாதாரண A4 ஷீட் செய்கிறதுக்கு 10 லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ வந்து அதே பழைய பேப்பர்லாம் இருந்துச்சுன்னா, இதே பழைய பேப்பர் ரொம்ப பழசாயிடுச்சுனால எழுதிட்டோன்னா, அதை வந்து திரும்ப புது A4 ஷீட்டை மாற்றுறதுக்கு வந்து அதை 85% ஆக்குறாங்க. அதாவது அதே ரொம்ப அதிகம்தான், 7 to 8 லிட்டர் அது மாதிரி தான் அதுவும் ஆகுது, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அதனால் இதுவும் ரொம்ப கஷ்டம்தான். அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய குப்பை இருக்கும். அதாவது 100% ஆஃப் குப்பையில் வந்து 40% ஆஃப் குப்பை வந்து, அதாவது எல்லாமே பேப்பரால் மேடானது தான். அடுத்தது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேப்பர் தயாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 409 மில்லியன் மெட்ரிக் டன். இதெல்லாம் எனக்கே தெரியல, ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த நம்பர்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது, வாய்க்கே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் வந்து எங்கே அதிகமாக பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் வந்து எங்கே பேப்பர் அதிகமாக இருக்குன்னா, TNPL, அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது தான், அதாவது TNPL அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட், அதாவது பேப்பர் ப்ரொடக்ஷனில் வந்து எது வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படின்னா, மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன் ஸ்டேட். அடுத்தது, டாய்லெட் பேப்பர் வந்து யார் அதிகமாக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம், ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் அப்படிங்கிற கம்பெனி தான் டாய்லெட் பேப்பர் வந்து நம்பர் ஒனில் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.